Hi friends, welcome to Zagzu Kitchen. இன்னைக்கு நம்ம Zagzu Kitchenல பார்க்க போறது sweet feni recipe தான். First அதோட crispiness பாருங்க. இந்த sweet feni layer layerா crispy and juicy இருக்கும். இத குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல பெரியவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி subscribe பண்ணுங்க. பக்கத்துல உள்ள bell button-அ click பண்ணுங்க. नोटिफिकेशन आप्शन आनवीपी और बउल मैदा मिक्स गेटियाँ घी எடுத்துக்கறேன் இதுல 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் பவுடர் சேர்த்துக்கறேன் நீங்க கார்ன்ஃப்ளார் பவுடர் பதிலா அரிசி மாவு கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இத கட்டி இல்லாம நல்லா mix பண்ணி இத தனியா வச்சுக்கணும் 15 मिनिट्स ஆயிடுச்சு இப்போ இத வந்து நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிரலாம் இத வந்து லெந்தியா இப்படி உருட்டிட்டு இந்த மாதிரி நைஃபால நான் கட் பண்ணிக்கிறேன் இதுல வந்து 6 கட் கொடுத்துக்கறேன் உங்களால எவ்வளவு சின்ன பால்சா போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் கொடுத்துக்கங்க இப்போ இந்த மாதிரி நான் 6 பால்சா உருட்டி வச்சிருக்கேன் இப்போ ரோலிங் பானை மைதா மாவுல கொஞ்சம் டஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பால் எடுத்து சென்டர்ல வச்சு இத வந்து தின்னா ரோல் பண்ணனும் எவ்வளவு தின்னா ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா ரோல் பண்ணிக்கணும் ஒட்டுச்சுனா அப்பப்ப மைதா மாவுல நீங்க டஸ் பண்ணிக்கங்க இந்த அளவுக்கு ரோல் பண்ணிட்டேன் இதுல ஒரு பிரஷ் வச்சு இல்லனா ஸ்பூனால நாம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கான்ஃப்ளார் பேஸ்ட் அத வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் இத நல்லாவே அப்ளை பண்ணிக்கங்க இதுக்கு மேலையும் நான் மைதாவை டஸ்ட் பண்ணிக்கிறேன் மறுபடியும் இத பிரஷ்ஷால நல்லா அப்ளை பண்ணிக்கங்க இதுக்கு அப்புறம் நாம விசிறி மடிப்பு மாதிரி மடிக்கணும் வீடியோவை பாருங்க நாம மடிச்சிட்டே வரணும் இப்போ இந்த மாதிரி நல்லா லெந்தியா மடிச்சாச்சு இதுக்கு மேலையும் நாம கான்ஃப்ளார் பேஸ்டை லைட்டா பிரஷ் பண்ணிக்கிறேன் இப்போ இத நாம சர்க்கலா ரோல் பண்ணனும் இந்த ஒரு பாலை வந்து நான் விசிறி மடிப்புல மடிச்சிருக்கேன் அடுத்த பாலை பீசா கட்டர் அல்லது நைஃப் வச்சு நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த இரண்டாவது பாலையும் நான் தின்னா ரோல் பண்ணிட்டேன் இதுக்கு மேல கான்ஃப்ளார் பேஸ்டை அப்ளை பண்ணிட்டு இத வந்து பீசா கட்டரால இந்த மாதிரி லெந்தியா சின்ன சின்ன thin lines-ஆ நான் கட் பண்ணிக்கிறேன் பீசா கட்டர்ல என்ன நீங்க வந்து நைஃபா கூட வச்சு நீங்க கட் பண்ணிக்கலாம் கத்தியை வச்சு எடுத்து விடுங்க இந்த மாதிரி ஃபுல்லா எடுத்து விட்டு நீல மாக்கிட்டு இதுக்கு மேல பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கங்க இப்போ இதையும் நம்ம ரோல் பண்ணிடலாம் பாருங்க फ्रेंड्स 6 பால்ஸையுமே இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி வச்சிட்டேன் இந்த மாதிரி நம்ம process செஞ்சாதான் நம்ம ஃபேனில லேயர்ஸ் லேயர்ஸா ஃபார்ம் ஆகும் அதனால நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சாகணும் நாம இப்ப sugar syrup ரெடி பண்ணனும் மீடியம் ஃபிளேம்ல ஒரு கடாயில 1 கப் sugar எடுத்துக்கறேன் இதல 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இத நல்லா mix பண்ணிட்டு 5 minutes நம்ம வந்து இத கொதிக்க வைக்கணும் gulab jamunக்குலாம் sugar syrup ரெடி பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி நம்ம ரெடி பண்ணனும் பாருங்க இப்ப கொதிச்சிட்டு இருக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நேச்சுரல் கலருக்காக நான் தண்ணியில கொஞ்சம் குங்குமப்பூவை 15 minutes நான் ஊற வச்சு இப்போ இத இதல ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது கலருக்காக மட்டும் தான் நான் இத சேக்கறேன் இப்போ நம்ம sugar syrup ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் கையில எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி பிசுபிசுன்னு இருக்கணும் ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல நாம எடுத்துறணும் இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல நாம அடுப்பு அமைத்திரலாம் இத தனியா எடுத்து வச்சிரலாம் இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்ச பால்ஸ் ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி நான் ரோலிங் பானல்ல நல்லா திக்கா ரோல் பண்ணிக்கிறேன் ரோலிங் பானல்ல பண்ணிக்கலாம் இல்லனா கையில கூட பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபேனிக்கு திக்னஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால இந்த திக்னஸ்ல ரோல் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிரலாம் கடாயில ஆயில் சூடாயிருச்சு ஃபேன் எடுத்து போட்டுக்கறேன் உள்ள ஒரு சைடு 3 மினிட்ஸ் குக்க ஆனதும் நம்ம இத திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப கோல்டன் பிரவுன் எடுக்கணும் அவசியம் இல்ல இத இந்த மாதிரி கிறிஸ்பியா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க फ्रेंड्स இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் फ्रेंड्स பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க இப்பவே இப்போ நம்ம இத sugar syrupல டிப் பண்ணிரலாம் sugar syrup ரொம்பவே ஆறிடுச்சுனா அத கொஞ்சம் லைட்டா ஹீட் பண்ணிக்கங்க ஒரு ஃபேன் எடுத்து sugar syrupல டிப் பண்ணிக்கிறேன் ஒரு சைடு திருப்பிட்டு மறு சைடு நீங்க டிப் பண்ணி எடுங்க
இதுல இம்பார்ட்டன்ட்டான ஸ்டெப் என்னன்னா உங்களுக்கு கிறிஸ்பியா வேணும்னா நான் செஞ்ச மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஜூசியா வேணும்னா நீங்க வந்து sugar syrup தண்ணியாவே நீங்க காச்சி எடுத்துக்கணும். பாருங்க फ्रेंड्स நான் ஒன்னு ஒண்ணா டிப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அவ்வளவு ஜூசியா அந்த கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. இந்த ஃபேனி ஸ்வீட்ஸ் வந்து எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. फ्रेंड्स இந்த ஸ்வீட் ஃபேனி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்க ட்ரை பண்ணி உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ல சொல்லுங்க. சுவையான சமையல் சுகமான வாழ்வு. Thank you.